வெல்கம் டு ஏசிஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் பொது தமிழ் முந்தைய ஆண்டு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்கள், சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்தில் கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு உயிரெழுத்தில் இருக்க தான் அரேஞ்ச் பண்ணோம். இது ரெண்டுமே வராது. உழவு, இங்கேயும் உழவு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏர், இப்போ இதுவும் வராது. உழவு, ஏர், மண், மாடு தான் சரியான வரிசை. அடுத்தது, நட என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நட, இந்த சொல்லுடைய வினைமுற்று எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நடந்தான். நடந்து அப்படின்றது வினையச்சம், நடந்த பெயரச்சம், நடத்தல் அப்படின்றது தொழிற்பெயரில் வரும். ஓகே, இந்த நெக்ஸ்ட் 63 பார்க்கலாம். சான்றோர் பாலர் ஆவ சாலார் சாலார் பாலர் ஆகுபவே இப்பாடலடிகள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வரிகள் வந்து புறநானூற்று வரிகள். அடுத்தது 64, பொருந்தா சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. மலையூர், காட்டூர், மருதூர், இந்த மூன்று ஊருமே வந்து நிலவகைக்கேற்ப பேரிட்டிருக்காங்க. மலையில் இருக்க ஊர் மலையூர், காட்டில் இருக்க ஊர் காட்டூர், மருதூரத்தில் இருக்க ஊர் மருதூர், கடல் சார்ந்த ஊராக இருந்ததுன்னா அது வந்து கடலூர்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போ வித்தியாசமாக இருக்கிறது இந்த மணிப்பூர் மட்டும்தான். அடுத்த கேள்வி பார்க்கலாம், 65 பாருங்கள். வேர்ல்வின் என்று ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. என்னன்னா சுழல் காற்று. அடுத்தது 66 பாருங்கள், பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்றுன்னு வரணும். ஓகே, அது நெக்ஸ்ட் க்வெஸ்சன். மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எது மரபு பிழையற்ற சொல் அப்படின்னா, எருது வந்து எக்காலமிடும், ஆந்தை வந்து அலரும், எது கத்தும் அப்படின்னா ஆடு கத்தும், சிங்கம் தான் கர்ஜிக்கும். அடுத்த கேள்வி பார்க்கலாம், 68 பாருங்கள். அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. அங்கைனா அகம் குட்டல் கை. அடுத்தது 69 பார்க்கலாம், வலுவு சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. எது வலுவு சொல்லற்ற தொடர் அப்படின்னா, வலப்பக்க சுவரில் எழுதாதே, வலப்பக்க சுவரில் எழுதாதே, இதுதான் வலுவு சொல்லற்ற தொடர். அடுத்தது, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவர் என்று சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர். பக்தி நனி சுவை சொட்ட சொட்ட பாடிய கவி வலவ அப்படின்னு சேக்கிழாரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் தான். இதுலேருந்து உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சேக்கிழாருடைய காலம் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம், 71, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு பாடியவர் திருமூலர். அடுத்தது, நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி எனும் பாடலை பாடிய சித்தர் யார்? நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி. இந்த வரிகள் வந்து யாருடையது அப்படின்னா, கடுவழி சித்தருடைய வரிகள். அடுத்தது 73 பார்க்கலாம், சித்தர்களில் ஆதி சித்தர் யார்? சித்தர்களில் ஆதி சித்தர் திருமூலர். அடுத்தது 74 பாருங்கள், எழுதப்படாத பாடல் டேஷ் எனப்படுகிறது. எழுதப்படாத பாடல் நாட்டுப்புற பாடல். அடுத்தது 75 கேள்வி பார்க்கலாம், குறவஞ்சி என்பது, குறவஞ்சின்றது சிற்றிலக்கியம். அடுத்தது, தமிழ் விடுத்தூது நூலின் பாட்டுடை தலைவன் யார்? தமிழ் விடுத்தூது நூலின் பாட்டுடை தலைவன் மதுரை சொக்கநாதர். அடுத்தது, வீரவா முனிவர் ஏற்றிய நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. வீரவா முனிவர் அவர்கள் ஏற்றிய நூல் வந்து தேம்பாவணி. தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதியை ஏற்றியவரும் வீரவா முனிவர் அவர்கள். அடுத்தது 78 பார்க்கலாம், மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார் அப்படின்னா, திருமங்கை ஆழ்வார். மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். அடுத்தது, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன், தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா, சூசைமா முனிவர். தேம்பாவணியுடைய ஆசிரியர் வந்து வீரமா முனிவர். அடுத்தது 80 கேள்வி பார்க்கலாம், அகநானூறு பற்றி கீழ்கண்ட கூற்றுகள் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாம், அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. எஸ், அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று அப்படின்றது கரெக்டு தான். இந்நூலை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். எஸ், இதுவும் கரெக்டு தான். இது 10 பாட்டு நூல்களில் ஒன்றுன்னு கொடுத்துருவாங்க. இது வந்து தவறு. ஏற்கனவே 8 தொகை நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இது 10 பாட்டு நூல்களில் கண்டிப்பாக இருக்காது, இது தவறு. அடுத்தது, புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது அகநானூறு. எஸ், புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது அகநானூறு அப்படின்றது சரிதான். ஸோ அப்போ 1, 2, 4 தான் சரி, 3 வந்து தவறாக இருக்குது.
இதோட இந்த 20 கேள்விகளுமே முடியுது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ப்ரீவியஸ் வீடியோஸும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.